இருக்கப்ப இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா ஒரு பெட்ரோல் இன்ஜின் வச்சு ஒரு பம்ப் ரெடி பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற இன்ஜின் என்னென்னா நார்மலாக எக்ஸல் இன்ஜினை நான் கழட்டிட்டுருக்கேன். இந்த எக்ஸல் இன்ஜின் பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்சிது, இதை வச்சு நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த இன்ஜின் டைப் எப்படின்னா 2-stroke சிங்கிள் சிலிண்டர் இருக்கிற டைப்பில் இருக்குது. இது ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 69.9 cc இன்ஜின். இதனோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா பெர் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 67 கிலோமீட்டர் ரன்னிங் ஆகுது. இதனோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 5000 ஆர்பிஎம்மும் மேக்ஸிமம் டாப் பார்த்தீங்கன்னா 3750 ஆர்பிஎம் நமக்கு கிடைக்குது. இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கிக்கர் டைப்பில் தான் இருக்குது. ஸோ நம்ம கிக்கர் மூலமாக தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் கூலிங் சிஸ்டம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான், இதை வச்சு தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இங்கே வாட்டர் பம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டரி பம்ப்பு நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரோட்டரி பம்ப் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் கடையில் எல்லாத்துலேயும் கிடைக்கக்கூடிய இந்த ரோட்டரி பம்ப் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது இந்த இன்ஜினுக்கு ஒரு ஃபில்டர் ஒன்று நம்ம யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் டேங்க். ஸோ ஃபியூலுக்காக பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் டேங்க் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு வாட்டர் பார்த்திங்கன்னா பம்ப் பாட்டம்லேருந்து அப்பில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பை நான் யூஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கனெக்டிங்காக ட்ரெயின் ட்ராக்கெட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று வச்சுருங்க. இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பம்ப் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நம்ம செய்யும்போது ஒரு சின்ன சின்ன லெவல் விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பம்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அக்ரிகல்ச்சர் ஏரியாஸ்லாம் பவர் சப்ளை இல்லாத ஏரியாவில் இந்த மாதிரி பம்பை வச்சு யூஸ் பண்ணி அவங்க விவசாயத்துக்கு தேவையான பவர் அதாவது வாட்டர் பம்பிங் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். Thank you.